அன்பானவர்களே ஆசரிப்பு கூடாரம் என்கிற வேத பாடத்திலே ஏழாவது பாடத்தை இன்றைக்கு நாம் தொடங்குகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்கள் ஆர்டிகிள்ஸ் பொருட்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தின் அறிமுகத்தை பார்த்தோம், பாளையத்தை குறித்த விவரங்களை நாம் தியானித்தோம், அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரத்தை குறித்ததான காரியங்களை பார்த்தோம், அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது கூடாரத்துக்குள்ளேயும் கூடாரத்துக்கு வெளியிலே பிராகாரத்துக்குள்ளேயும் வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஆறு பொருட்கள், அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதிலே முதலாவது பொருள் தகன பலிபீடம். தகன பலிபீடம், அல்டார் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலிபீடம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 27 அதிகாரம் முதல் 8 வசனங்களிலும், 38 அதிகாரம் முதல் 7 வசனங்களிலும் இந்த பலிபீடத்தை குறித்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 27 அதிகாரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. 38 அதிகாரத்தில் மோசே பெசலெயேல் போன்றவர்களை கொண்டு அதை எப்படி செய்தார் என்கிற விவரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக இதனுடைய பலிபீடத்தின் அமைப்பு மற்றும் அளவுகள், ஸ்ட்ரக்சர் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அதை குறித்து வேதத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பலிபீடம் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணப்பட்டது. சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணப்பட்டது. அந்த முதல் பிக்சரை ஸ்கிரீன்ல போடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது பலிபீடம் சீத்திம் மரத்தால் செய்யப்பட்டது. அது 5 முழ நீளம், 5 முழ அகலமுள்ள ஒரு சதுரமானது. அடுத்ததாக அது 3 முழ உயரம் கொண்டது. 5×5 சதுரம், அதனுடைய உயரம் 3 முழம். அது உள்வெளி விட்டு பலகைகளினாலே பண்ணப்பட்டது. உள்வெளி விட்டுன்னு சொல்லும் பொழுது ஹாலோ பாக்ஸாக செய்யப்பட்டது. அதாவது இதை நாம் படத்திலே பார்க்கிறீர்கள், அதுக்கு உள்ளே இந்த படத்திலே கொஞ்சம் அந்த கறிக்கொட்டைகள் சாம்பல்கள் எல்லாம் இருக்கிறது மாதிரி தெரிகிறது. ஆனால் அது முழுசுமே வந்து ஒரு ஹாலோ. ஹாலோன்னா என்ன? உள்ளே அடைப்பில்லாத ஒரு திறந்ததாகவே இருக்கும். ஒரு பெட்டி மாதிரி நினைக்கக்கூடாது. அது 4 பக்கம் அப்படி சதுரமாக அந்த பலகைகள் இருக்கும். ஆனால் மேலேயும் ஓப்பனாக இருக்கும், கீழேயும் ஓப்பனாக இருக்கும். உள்ளே தான் ஹாலோன்னு சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கும். உள் வெளிவிட்டு என்று தமிழில் அந்த வார்த்தை போட்டிருக்கிறார். இப்படி இந்த பலிபீடம், அடுத்து அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பலிபீடத்தின் 4 மூலைகளிலும் 4 கொம்புகள், அப்படியே கொம்புகள் இருக்கிறதை நீங்கள் படத்திலே பார்க்கலாம். 4 மூலைகளிலும் 4 கொம்புகள் இருக்கின்றன. அந்த கொம்புகள் பலிபீடத்தோட ஏகமாயிருக்கும். தனிய கொம்புகளை செய்து ஃபிட்டிங் பண்ணுறதல்ல, இணைக்கிறது அல்ல, அந்த பலகைகளிலிருந்து அப்படியே அந்த கொம்பு இருக்கத்தக்கதாக அதை செய்வார்கள். அப்போ கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக அது இருக்கும். இந்த பலி மிருகங்களை கொண்டு அந்த கொம்புகளிலே கட்டி போடும் பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே எரிகிற அக்கினி, அங்கே தன்னை போல இன்னொரு மிருகம் பலியாகி கொண்டிருக்கிற காட்சி, இதையெல்லாம் பார்த்து சிலது அறுத்துட்டு ஓடுகிறதற்கு நிற்கும். அதையெல்லாம் இந்த கொம்பை உடைச்சிட்டு போயிடக்கூடாது. அப்படி கொம்பு ஸ்ட்ராங்காக இந்த பலகைகளோடு ஏகமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக
இந்த பலகைகளையும் அந்த கொம்புகளையும் சேர்த்து வெண்கல தகட்டால் மூட வேண்டும். இவைகள் சீத்தி மரத்தினாலே இந்த நான்கு பக்க பலகைகளும் அப்புறம் அந்த நான்கு கொம்புகளும் செய்யப்பட்டு அது அவ்வளவும் அப்படியே சீத்தீம் சாரி வெண்கலம் வெண்கல தகடு கொண்டு பொதியப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் இதனுடைய அமைப்பும் அளவுகளும். அதுக்குள்ளே இன்னொரு விசேஷமான இன்னொரு காரியம் இருக்கிறது. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடை, சல்லடைனா அரிப்பு, ஃபில்டர் பண்ணக்கூடியது, அந்த வெண்கலத்திலேயே ஒரு வலைப்பின்னல் போன்ற ஒரு சல்லடையை பண்ணி அதை இந்த பலிபீடத்தினுடைய பாதி உயரத்தில் நடுவில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழே வைத்து வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த சல்லடையை குறித்து நம்ம தெளிவா பார்க்கணும். இரண்டாவது படத்தை போடுங்கள். இரண்டாவது படத்திலே பலிபீடமும் காட்டப்பட்டிருக்கும். அதிலே பக்கத்திலே இந்த சல்லடை தனியாக படத்திலே காட்டப்பட்டிருக்கும். இந்த இந்த மாதிரி ஒரு வெண்கல சல்லடை, அதை அந்த இந்த இரண்டாவது படத்திலே படத்துக்குள்ள பார்த்தாலும் தெரிகிறது, உள்ளே அது வைத்திருக்கிறதும் காட்டப்பட்டிருக்கிறது. பாதியிலே இப்படி ஒரு அரிப்பு போல ஒன்று இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சல்லடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த சல்லடையின் நான்கு மூலைகளிலும் நான்கு வெண்கல வளையங்களை உண்டாக்கி, நான்கு வெண்கல வளையங்கள் உண்டாக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த சல்லடை தனியாக இருக்கிற படத்திலே அதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அதை பார்க்க முடியும். அது கரெக்டா உள்ள ஃபிட் ஆகி இருக்கிறதற்காக அப்படிப்பட்ட வளையங்கள். அதோடு இந்த இரண்டாவது படத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த பலிபீடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளை பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடும்படி சொன்னார். ரெண்டு நீளமான அந்த கம்புகள் தண்டுகள் தெரிகிறது பார்த்தீர்களா? அது வந்து இந்த பலிபீடம் ஒரே இடத்துல அப்படி செட்டப் பண்ணி வைக்கிறது கிடையாது. இஸ்ரவேலருடைய கானான் பயணத்திலே ஒவ்வொரு வேளையில் கர்த்தர் அவர்களை வழி நடத்தும் பொழுது அவள் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு அடுத்த இடத்துக்கு போவார்கள். அப்ப அதை தூக்கி சுமந்து கொண்டு போக வேண்டும். அதற்குத்தான் அந்த பலிபீடமாகிய அந்த பொருளுடைய ரெண்டு பக்கத்திலும் இப்படி ரெண்டு தண்டுகள், அந்த தண்டுகளும் சீத்தி மரத்தால் செய்யப்பட்டவைகள், வெண்கல தகட்டால் மூடப்பட்டவைகள். அது பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அந்த பலிபீடத்தினுடைய ரெண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அந்த படத்திலே அது தெரிகிறது. பலிபீடத்திலே ரெண்டு வளையங்கள் வைக்கப்பட்டு அந்த ரெண்டு வளையங்களுக்குள்ளே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாய்ச்சப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பலிபீடத்தினுடைய அமைப்பு அளவுகள் இருக்கின்றன. அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தையும் கூட நான் சொல்லிவிட்டு இதனுடைய விளக்கங்களுக்குள் வரலாம். மூன்றாவது படத்தை போடுங்கள். இந்த பலிபீடத்திலே பணி செய்வதற்கு, பலிகளை செலுத்துவதற்கு சில பணிமுட்டுகள், சில அட்டன்சில்ஸ், சில பணிமுட்டுகள் வேண்டும். அந்த பணிமுட்டுகளை, அதாவது சாம்பலை எடுக்கத்தக்க பணிமுட்டுகள், அவைகள் ஒன்று சட்டிகள், சட்டிகள் பான்ஸ், சட்டிகள். அந்த படத்துல கீழே ஒரு கப்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, மக்கு மாதிரி ஒன்று, இடது கரையோ இடது ஓரத்துல தெரியும்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேல ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பெரிய கப்பு மாதிரி ஒன்று இருக்கு, அதுதான் அந்த சட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது கரண்டிகள், கரண்டிகள் சொல்றது ஷவல். மூன்றாவதுல இருக்கு பாத்தீங்களா, லெப்ட்ல இருந்து மூன்றாவது
ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்கு, ஷவல். நம்ம ஊர்லெல்லாம் காங்கிரீட்டு வேலை செய்யும் பொழுது அதை தள்ளுறதுக்கு இந்த ஷவல் கொண்டு தள்ளுவார்கள். அது மாதிரி ஒன்று. அடுத்தது கிண்ணிகள். கிண்ணிகள்னா பேசன், அதுதான் மேலே இடது கைவசம் மேலே ஒரு பிளேட் மாதிரி தெரியுதே, அதுதான் பேசன், கிண்ணிகள். அப்புறம் முள் துரடுகள். முள் துரடுகள்னா இடது பக்கம் வந்து ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு மூன்று கூறுள்ள ஒரு இது, ஃபோர்க். நம்ம வீடுகள்லாம் ஃபோர்க் இப்போ பயன்படுத்துறதுனால தெரியும், ஃபோர்க், முள் துரடுகள். அப்புறம் வலது பக்கத்தில் கடைசியாக ஒன்று இருக்கிறது நெருப்பு சட்டி, நெருப்பு சட்டிகள், ஃபயர் பேன்ஸ். அது வந்து அந்த நெருப்பை எடுத்துக்கொண்டு வருவதற்குள்ளது. இப்படி இந்த ஐந்து பணிமுட்டுகள் பலிபீடத்தினுடைய வேலைகளை செய்வதற்காக செய்யும்படி தேவன் சொன்னார். இந்த பலிபீடத்தினுடைய பணிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் செய்ய வேண்டும் என்றும் சொன்னார். இவ்வளவு விவரங்கள் இந்த ரெண்டு வேத பகுதியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இனி நாம் இதிலே இதனுடைய அமைப்பு மற்றும் அளவுகள் விஷயத்திலே சில காரியங்களை நான் இன்றைக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அதில் முக்கியமாக இந்த பலிபீடம் பற்றி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது ஒட்டுமொத்தத்திலே பலிபீடம், இந்த பலிபீடம் எதை காட்டுகிறது? ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு சபை என்கிற அந்த கண்ணோட்டத்திலே நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். அப்போ ஒரு சபைக்குள்ளே நடைபெறுகின்ற முக்கியமான காரியங்களுக்கு உதவியாகத்தான் இந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்க வேண்டிய முக்கிய செயல்கள் இவைகளில், இவைகளை வச்சு தான் நடக்கும். பலிபீடம், வெண்கல தொட்டி, தூபபீடம், குத்துவிளக்கு, சமூகத்தப்ப மேஜை, உடன்படிக்கை பெட்டி, இவைகளை வைத்துத்தான் இந்த எல்லா செயல்பாடுகள் நடக்கும். அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய சபையிலே, புதிய ஏற்பாட்டு சபையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான செயல்பாடுகள், இவைகளை செயல்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த காரியங்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள பலிபீடம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை தெரிவிக்கிறது. என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அது தெரிவிக்கிறது. இந்த பலிபீடம், இந்த பலிபீடத்திலே ஆடுகளை பலி செலுத்துறது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரமாகிய பலிபீடத்திலே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக்கப்பட்டார். ஒரு ஆசாரியன் நின்று இந்த பலியை நடத்துவார். அதே போல இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக நின்று அவரே தேவ ஆட்டுக்குட்டியாகவும் இருந்து அந்த சிலுவை என்கிற பலிபீடத்திலே கிறிஸ்துவின் மரணம் என்கிற அந்த பலி நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனியுங்கள். எபிரேயர் 13:10-12, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இங்கே எபிரேய நிருபக்காரர் அழகாய் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் என்ன என்று சொல்லி அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை அவர் காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆடு பலி செலுத்தப்பட ஒரு பலிபீடம் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது போல புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு நிரந்தர பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடம் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஆகவே இந்த பலிபீடம் என்று சொல்லும்பொழுது சபைக்கு உள்ளே ஒரு மனிதன் வரும் பொழுது முதலாவதாக கிறிஸ்து இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்த உடனே அவருடைய செயல்பாடு இந்த கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கே அச்சாணியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் வராமல் பலிபீடத்தோடு ஐக்கியப்படாமல் அடுத்த கட்டம் ஒன்றுமே செய்ய முடியாது, அங்கு அனுமதி இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் சிலுவை மரணத்தினால் உண்டான ரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். சபையிலே நம்பர் ஒன் விஷயம் அதுதான். இப்ப சபைக்குள்ள வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க முதலாவது அவங்க உடைய அவங்களை செயல்படுத்த வேண்டியது எங்கன்னா அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆகவே இந்த மொத்த பலிபீடமும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நமக்கு காண்பிக்கிறது. இனி அடுத்ததாக நாம பார்க்கும் பொழுது இந்த பலிபீடம் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணப்பட்டது. நம்ம எப்பொழுதுமே ஆசரிப்பு கூடார விஷயத்திலே சீத்தி மரம் என்று சொல்லுவது மனுஷீகத்தை காட்டுகிறது, ஒரு நேச்சுரல் திங், இயற்கையான ஒரு மனுஷீகத்தை காட்டுகிறது என்பதை நாம் கூறி வருகிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:8 பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் ஒரு மனிதன் நிலையில், மனிதன் என்கிற நிலையிலே மனுஷீகத்திலே அவர் அனுபவித்தது என்பதை பார்க்கிறோம். அவர் ஒரு மனுஷனாக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு வேதனை அவருடைய சரீரத்திலே அடைந்தார். அவருடைய மனதிலே ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வேதனைகளையும் அனுபவித்தார். அப்படி அவர் மனுஷரூபமாக வந்து ஒரு மனுஷனாகவே அந்த சிலுவையினுடைய அத்தனை பாடுகளையும் அனுபவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை கடுமையாக அடித்தார்கள், பயங்கர வேதனைகள் அவருக்கு உண்டாயிற்று, சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல முடியாமல் பாடுபட்டார். அந்த கொடூரர்களுக்கே ஒரு இரக்கம் உண்டாகி அந்த சிறைனே ஒரு சீமோனை பிடித்து நீ கொஞ்ச தூரம் சிலுவையை சுமந்து கொண்டு வா என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அடித்தார்கள், பயங்கரமான அடிகள், கசை அடிகள் கொடுத்தார்கள், தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள், தலையிலே முட்கிரீடம் வைத்து அடித்தார்கள். இதெல்லாம் செய்து படாத பாடுபடுத்தி ஒரு இரவுலேருந்தே ஆரம்பிச்சது. இவ்வளோ விதவிதமான பாடுகள், அதுக்கு மேலே கடைசியில் சிலுவையை சுமந்து செல்லணும்னா அவரால் முடியாதலைன மனுஷீகத்திலே அவர் அவ்வளவுத்தையும் அனுபவித்தார். கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவருடைய மனதினுடைய காரியத்தை பார்க்கிறோம். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருக்கிறது. இப்ப தேவகுமாரனாக அதை செய்ப்பார் என்றால் இதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு வராது. மனுஷகுமாரனாக இவைகளை சகித்ததுனால சரீரத்திலே வேதனை பாடுகள் முழுவதும் அனுபவித்தார். அதே போல மனதிலும் ஆத்தும வியாகுலம், அவர் அவ்வளவு கலங்கி துயரம் அடைந்து கர்த்தரிடத்திலே ஜெபித்தார், இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகும், நீங்க கூடுமானால் நீங்கும்படி சொல்லும், அடுத்து நீங்க கூடாதாயில் அப்படின்னு ஜோம் பண்றார். 3 முறை ஜோம் பண்ணி ஒப்பு கொடுக்கிறார். லூகா சுவிசேஷத்துல படிக்கிறோம், அந்த மும்முறை அவர் ஜெபித்த பொழுது தேவன் அவருக்கு இறங்கி வரணும்னு உள்ளம் துடிச்சிருக்கும், இறங்கி வர முடியாதே, ஆனபடினாலே ஒரு தூதனை அனுப்பி, வேற யாரும் அனுப்புறது, ஒரு தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்தினார். அந்த வார்த்தை தான் த மோஸ்ட் பிட்டியபிள் திங் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை, தேவகுமாரனை திடப்படுத்த பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பப்பட்டான்.
ஏன் அந்த அளவுக்கு மனதிலே வேதனை துயரம். ஆகவே ஒரு மனுஷனாக சரீரத்திலும் மனதிலும் அவர் பாடுபட்டு தான் இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தினுடைய சீத்தி மரம் இதை தெளிவாக காட்டுகிறது. முழுக்க முழுக்க மனுஷீகம். இன்னொன்று, அந்த கெத்செமனே தோட்டத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் வந்து சிறைப்பிடித்த பொழுதும் பேதுரு வந்து பட்டயத்தை எடுத்து ஒரு செயல் பண்ணினார், அதை கர்த்தர் சரிப்படுத்தினார். அடுத்தது இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ பட்டயத்தை உரையில போடு, நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லெகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இங்கே இறங்குவார்கள், அப்ப யாருமே என்னை பிடிக்க முடியாது. ஆனால் அப்படி நான் அதிகாரத்தை வெளிப்படுத்தி வல்லமையை காட்டி இந்த சூழ்நிலையை விட்டு தப்பி போக நான் இருக்கவில்லை. நான் மனுஷனாய் இந்த உலகத்து வந்த நோக்கமே இதுதான், நான் இதை அனுபவிக்கணும், அப்பதான் எல்லா மனுஷர்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகும் என்கிற அந்த காரியத்திலே தெளிவாக இருந்தார். அல்லேலூயா. அப்ப தெய்வீக அதிகாரம் அவரிடத்தில் இருந்த பொழுதிலும், என்ன மனுஷகுமாரனா இருக்கும் பொழுதும் அவர் தேவகுமாரன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த தேவகுமாரன் என்கிற அதிகாரத்தையோ வல்லமையோ எதையுமே அங்க வெளிப்படுத்தல, அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு ஒரு மனுஷனாக அந்த சூழ்நிலைக்குள் சென்று அவர் சகலத்தையும் அப்படியே அனுபவித்தார். அவ்வளவு பாடுகள் 100க்கு 100 அனுபவித்து தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலை, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பை கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த சீத்தி மரம் அந்த பலகைகள் அது முழுவதும் வெண்கல தகட்டினாலே மூடப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. வெண்கல தகடுனால மூடன். அப்ப இது எதை காட்டுகிறது? அந்த மனுஷீகத்தின் மேல் ஒரு தெய்வீகம் இருக்கிறது. அந்த மனுஷீகம் சீத்தி மரத்தின் மேல் ஒரு வெண்கலம் பொதிந்திருக்கிறது சொல்லும் போது ஒரு தெய்வீகம் இருக்கிறது. எத்தனையோ பேர் சிலுவையில மரித்தார்கள், அதெல்லாம் விஷயம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், ஏனென்றால் அது வெறும் சீத்தி மரம் அல்ல, அதன் மேலே ஒரு வெண்கல தகடு பொதிந்திருக்கிறது. அதை நான் ஒரு சில காரியங்களாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தெய்வீக திட்டம். இது மனுஷன் அனுபவிக்கிற ஒரு பயங்கரமான மரணத்தை அவர் அனுபவிக்கிறார். ஆனா அது வந்து வெறும் மனுஷிகத்துல போகல, அங்கத்துக்கு மேல முழுசும் ஒரு தெய்வீக திட்டம் பொதிந்திருக்கிறது. தெய்வீக திட்டம் வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1:21. மத்தேயு 1:21 மைக்கில வாசிங்க, மைக் ஆன் பண்ணுங்க. யோசேப்புக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுதே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை என்ன செய்வார், ரட்சிப்பார். அப்ப இவர் இந்த உலகத்திலே வந்ததே இந்த சிலுவையில் ஏறுவதற்கு தான், சிலுவை மரணத்தை அனுபவித்து ஜனங்களை ஆத்ம ரட்சிப்புக்குள் நடத்தத்தான் என்பது அவர் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவனுடைய தூதன் மூலமாக தேவன் யோசேப்புக்கு சொல்லுகிறார். அப்ப இவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பூமி பிரவேசனமும் சிலுவை மரணமும் வெறும் சீத்தி மரம் அல்ல, அதில் ஒரு வெண்கலம் பொதியப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. மரணம் மரணம் தான், வேதனை வேதனை தான், சரீரத்தில் கஷ்டங்கள் கஷ்டங்கள் தான். ஆனா மற்றவங்க எல்லாம் சிலுவையில மறிச்சது மாதிரி உள்ளதில்லை. இது ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்புக்காக பரலோகத்தின் தேவனே இயேசு கிறிஸ்துவை இந்த காரியத்தின் வழியாய் நடத்தினார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அப்ப மற்ற சிலுவை மரணங்களுக்கும் இயேசுவின் சிலுவை மரணத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான். மற்ற சிலுவை மரணங்கள் என்ன, அவர்கள் சமுதாயத்துல கொடிய தப்பு செஞ்சாங்க, அவங்கள பிடிச்சு சிலுவையில அரைஞ்சு கொன்னாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இயேசுவோ ஒரு தப்பும் செய்யாமல் பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு தம்மைத்தாமே நமக்காக பலியாக்கி சிலுவை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்துக்குள்ள போனார்.
அதிலே தெய்வீக திட்டம் நிறைந்திருந்தது. அப்புறம் மூன்றாம் நாளிலே தேவன் தம்முடைய திட்டத்தின்படி அவரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. மற்றபடி மரித்தவர்கள் யாரும் அப்படி உயிரோட எழும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி பெரிய பெரிய குருக்களும் தீர்க்க தரிசிகளும் பெரியவர்களும் என்று வெளிப்பட்டவர்கள் யாருமே மண்ணுக்குள்ளந்து என்ன செய்யல, எழும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பலிபீடம் சொல்லுவது போல அவருடைய சிலுவை மரணம் ஒரு சித்தி மரமா இருக்கும் போதே, அவருடைய சிலுவை மரணத்திலே ஒரு வெண்கலம் பொதியப்பட்டிருக்கிறது. அது தெய்வீக திட்டம் என்று நாம் அறிகிறோம். அடுத்தது, வெண்கலம் என்பது எப்பொழுதுமே உறுதிக்கு அடையாளமானது. உறுதி. வாசிங்க யோபு 40:18. அதின் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. பிகமோத் என்கிற விலங்கை குறித்து வசனம் சொல்லும் பொழுது அதனுடைய எலும்புடைய அந்த ஸ்ட்ரெங்கை, உறுதித்தன்மையை சொல்லுவதற்கு எது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? கெட்டியான வெண்கலத்தை போல, கெட்டியான வெண்கலம். அப்ப வெண்கலம் வந்து பைபிள்ல உறுதிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1:15. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெளத்து இறைச்சலை போல் இருந்தது. பத்மதீவிலே யோவான் அப்போஸ்தலன் கண்ட தரிசனத்திலே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது, இயேசுவின் பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுடைய பாதங்களில் அந்த உறுதியை அவர் காண்கிறார். உறுதி, ரொம்ப நிலையாய் நிற்பது, உறுதியாக நிற்பது, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய ஒரு அழகான தன்மை. அதே போல அவருடைய சிலுவை மரணத்திலும் அந்த உறுதி இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உறுதியானவர். அது மட்டும் இல்ல, அவர் சிலுவை மரணத்திலும் எப்படி இருந்தாரு, மிக மிக உறுதியாக இருந்தார். உறுதியாக, அசையவே இல்லை. அல்லேலூயா. அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் அர்ப்பணிக்கும் பொழுது அவருக்கு இருந்த வேதனைகள், கஷ்டங்கள், மனவேதனைகள் எல்லாம் இருந்தாலும் அர்ப்பணித்த பிறகு ஒரு அசைவு கூட இல்லவே இல்லை. அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் உடைய அரண்மனையில நிற்கும் பொழுது அவர் அசையவே இல்லை. பதில் சொல்ல வேண்டியதுக்கு மட்டும் பதில் சொன்னார். பயந்து ஏதோ உளரவில்லை. எந்த அசைவும் அவரிடத்தில் காணப்படவில்லை. உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. பிலாத்து கேட்கும் போது சொல்லிட்டார், கேட்டா நீ யூதருடைய ராஜாவா? ஆம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார், அவன் தான் அன்னைக்கு யூதருடைய ராஜா. ஆனா அவன் கேட்கிறான், உன்னை எல்லாரும் யூதருடைய ராஜான்னு சொல்றாங்களே, அப்படியா? ஆம். உறுதி, எல்லா விஷயத்திலும் உறுதி. எவ்வளவோ அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், தம்பி கொஞ்சம் என்ன விட்டுருங்கப்பான்னு சொன்னாரா? அப்படி கெஞ்ச போகல. அது மாதிரி டே உன்னையெல்லாம் என்ன செய்வோம் பாருன்னு மிரட்டினாரா? அதையும் செய்ய போகல. உறுதியாக நின்றார். சிலுவை மரணத்திலே அவர் உறுதியாக நின்றார். என்னென்றால் அதற்காகத்தான் அவர் வந்தார், அதை சரியாக நிறைவேற்றினார். பொதுவாக இந்த வெண்கலம் என்று சொல்லுவது உறுதித்தன்மை வாய்ந்தது என்பது உலகத்திலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் வெண்கலம், அது வந்து செம்பு அல்லது தாமிரம், காப்பர். இந்த காப்பரும் இந்த ஈயம் தகரம், இந்த ரெண்டுடைய ஒரு கலவை என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அது கண்டுபிடிக்கப்பட்டது என்பதும் இப்பொழுது உள்ள என்சைக்ளோபீடியாவிலே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார்கள். அப்ப இந்த மோசே காலத்திலேயே இந்த உலோகம் இருந்தது என்பதற்கு அந்த என்சைக்ளோபீடியா என்பது அறிவு களஞ்சியம். அந்த தகவல்கள் அவர்கள் பல இடங்களிலே ஆராய்ந்து எழுதி வைக்கிற தகவல்கள். அந்த காலத்திலே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட உறுதித்தன்மை வாய்ந்த ஒன்று. இன்னொரு காரியத்தை இதுக்கு சொல்லணும், தெய்வீக திட்டம் என்று சொன்னேன், உறுதித்தன்மை அதுல இருந்தது என்று சொன்னேன். இன்னொன்னு,
ஃபயர் ரெசிஸ்டன்ட், இந்த அக்கினியை தாக்குப்பிடிக்க கூடியது. அதுவும் மிக முக்கியமான விஷயம், அக்கினியை தாக்குப்பிடிக்கிறது. ஒரு முறை இந்த வெண்கலம் பொதியப்பட்ட பிரான்ஸ் அண்ட் பிராஸ் என்று ரெண்டு சொல்லுகிறார்கள், அந்த கலவைகளில் வித்தியாசம். அப்போ இந்த இந்த பிராஸ் என்று சொல்லுகிற அந்த உலோகம் பொதியப்பட்ட ஒரு மரக்கதவு, அது திடீர்னு அந்த வீட்டில் தீப்பிடித்த பொழுது இது மட்டும் எரிந்து போகாமல் இருந்திருக்கிற, உள்ளே மரம் வெளியே இந்த வெண்கலம். அப்போ அதை கொண்டு, இது லண்டன்லே நடந்த சம்பவம், அதை கொண்டு அவர்கள் அந்த ஃபயர் ஆஃபீஸில் கொடுத்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு, இது இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். உடனே அதை ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுத்து பலவிதமான அக்கினி பரீட்சைகள் அதுக்கு செய்திருக்கிறார்கள். எல்லா அக்கினி பரீட்சைகளையும் தாண்டி அது எரியாமல் நின்றது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் கண்டுபிடிப்பு, மனுஷ அறிவு எல்லாம் இப்போ இந்த உலோகத்தை ஆண்டவர் அங்க அந்த பலிபீடத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பலிபீடத்துல எப்பவும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும், அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அது பேரே தகன பலிபீடம். பலி மிருகங்கள் தகனிக்கப்பட்டு கொண்டிருக்கும், எரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப அந்த அக்கினியை, சூட்டை தாங்கக்கூடியதாக, அக்கினியினால் வெந்து போகாமல், அந்த சூட்டினால் உருகி போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போலதான் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்துல பார்க்கும்போது தேவனுடைய கோபம் என்கிற அக்கினி அங்கு பற்றி எரியும். ஏன்னா மனுக்குலத்தினுடைய முழு பாவமும் இயேசு தலைமையில சுமக்கிறார். அந்த பாவத்தின் மேல் இருக்கிற தேவ கோபம் அப்படியே வந்து இறங்கும். அது அவ்வளவு அனுபவிக்கணும். அந்த அக்கினியை அனுபவிச்சு தான் இயேசு மரணம் அடைந்தார். அல்லேலூயா. அப்பதான் அந்த பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்று, அந்த தண்டனை தான் அந்த பயங்கரமான தேவ கோபம் என்கிற அக்கினி, தேவ தண்டனை என்கிற அக்கினி, அத அவர் என்ன செய்யணும், ஏற்றுத்தான் இந்த பலியை செய்ய முடியும். அப்படித்தான் செய்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53 அதிகாரம் 4-5 வசனங்கள். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிலுவையில், சிலுவை மரணத்துல அவர் அடைந்த ஆக்கினை, தேவ கோபம், தேவ தண்டனை என்கிற ஆக்கினையை, மனுக்குலம் முழுவதுக்கும் மேல வந்த ஆக்கினை அவர் என்ன செஞ்சாரு, அனுபவித்தார். அதிலும் எந்த விதத்திலும் அவர் தோற்று போகவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. ஒரு ஃபயர் ரெசிஸ்டண்டாக, அக்கினியை தாக்கு பிடிக்கக்கூடியதா எப்படி வெண்கலம் நிற்குமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த எல்லா அக்கினியை தாக்கு பிடிக்கக்கூடியவராக நின்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் அதற்காக நியமிக்கப்பட்டவரானால அவர் அதை தாக்கு பிடித்து நின்றார். ஒரு மனுஷனுக்கு நிற்க முடியுமா? ஒரு தனி மனிதன் தன் வாழ்விலே தான் செய்த தப்புக்காக தேவன் தண்டிக்கும் பொழுது அவனால தாக்கு பிடிக்க முடியாது. ஒருவரும் தேவனுடைய தண்டனையை தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. ஆனா இயேசு வெறும் சீத்தி மரம் அல்ல, அது மேலே வெண்கலம் பொதிந்திருந்த தேவ திட்டம், தேவகுமாரன் என்பதனாலே அன்றைக்கு அத்தனை மனிதர்களுடைய அந்த தேவ கோபம் தன்மையில் இறங்கின பொழுது, தண்டனை ஆக்கினை இறங்கின பொழுதும் அவர் தாக்குப்பிடித்து நின்றார். அல்லேலூயா. இதைத்தான் இந்த பலிபீடம் நமக்கு காட்டுகிறது. இனி அடுத்ததாக, 5 முழ நீளம் 5 முழ அகலம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு நீளமும் அகலமும் என்று சொன்னால், நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும். பொதுவாக 5 என்கிற எண்ணிக்கை பைபிளில் கிருபைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. கிருபை, எல்லா வேத பண்டிதர்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். 5 அப்படின்னாலே அது ஒரு கிருபை. நமக்கு தெரியும், இந்த சிலுவை மரணமே நமக்கு பெரிய கிருபை.
மனுஷனுடைய பாவம் இயேசு மேல சுமத்தப்பட்டது, தேவனுடைய கோபம் ஆக்கினையா இயேசு மேல இறங்கிச்சு. ஆனா இது எல்லாமே நமக்கு என்னதான் முடிஞ்சது, பெரிய கிருபையாக முடிந்தது. அல்லேலூயா. தன் குமாரனையே நமக்காக பலியாக்கி நம்ம மேல கிருப வைத்து நாம செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை நமக்கு தராதபடி அதை இயேசுவின் மேல சுமத்தி விட்டு கிருபையாய் நமக்கு மீட்பையும் மன்னிப்பையும் தந்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லுவது, நாம ஏதோ அதுக்கு தகுதி உள்ளவர்களாய் இருந்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் என்பது அல்ல. தகுதி இல்லாதவர்கள் கிருபையாக அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். நாம ரட்சிக்கப்பட்டோம் என்றால் மற்றவங்க ஒன்றும் தகுதி இல்லை, நாம எல்லாரும் மட்டும்தான் அதுக்குள்ள தகுதியோட இருந்தோம், அதனால கர்த்தர் ரட்சித்தார் அப்படி சொல்ல முடியாது. தகுதி இல்லாதவர்கள், ஏதோ அவர் நம்ம மேல ஒரு கிருபை வைத்தார். அல்லேலூயா. அந்த கிருபை என்பது எந்த தகுதியும் பார்க்காதது. தகுதி அதான் பைபிள்ல ரோமர் 6 ரோமர் 4 சொல்லி இருக்கிறது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாது. இந்த வசனம் 4:4 கிரியை கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். ஒருத்தன் கிரியை செய்கிறான், ஒரு வேலை செய்கிறான், அவனுக்கு கொடுக்கிற கூலி வந்து கிருபைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வேலை செஞ்சிருக்கான், அவனுக்கு இந்த ஓனர் வந்து கடனாளியா இருக்கிறார். காலையிலிருந்து சாயங்காலம் வர என் தோட்டத்தில் வந்து கிரியை செய்தான், அவனுக்கு நான் கடனாளி. அவன் போகும்போது அவனுடைய கூலியை கொடுத்து விடணும், சரிதானே. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அடுத்த வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அது கிரியைக்கு கிடைக்கிறது, ஆனால் இதுவோ கிரியைகளினாலே நாம் பெற்றுக்கொள்வது அல்ல. நாம் ஒரு கிரியையும் செய்யாமல் இருக்கும் பொழுதே, நம்ம பாவத்துக்காக மன்னிப்புக்காக நாம போய் எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை, செய்தாலும் ஒன்றும் அது விலை ஆகாது. ஆனால் கிரியை செய்யாமல் இருக்கிற நம்ம மேல கிருபை வைத்து நமக்கு ஒரு ரட்சிப்பை மன்னிப்பை தந்தார். அதுதான் இந்த பலிபீடத்திலே காட்டப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை மரணத்தினால் நமக்கு கிருபை வெளிப்பட்டது. அடுத்து பாருங்க, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நமக்கு தெய்வீக சுகம் கிடைத்தது. 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம். இந்த பெதஸ்தா குளம் என்று ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு 5 மண்டபங்கள். இந்த குளத்தின் கரையிலே சுற்றி அந்த மண்டபங்கள் இருக்கும். வியாதியஸ்தர்கள் எல்லாம் அந்த குளத்துல போய், அந்த குளத்தின் கரையில போய் இந்த மண்டபங்கள்ல தங்கியிருப்பார்கள். எப்பொழுதாவது ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவான், அப்பொழுது முதலில் குளத்துக்குள் குதிக்கிறவனுக்கு சுகம் கிடைக்கும். இப்படி ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. இது யோவான் சுவிசேஷம் 5 2 நம்ம படிக்கிறோம். பெதஸ்தா என்கிற குளம் தெய்வீக சுகத்தை அன்றைக்கு அருளி செய்த ஒரு இடம். அதுக்கு 5 மண்டபங்கள். இப்ப பலிபீடத்தினுடைய 5 முழம் என்கிறது சிலுவையிலே இயேசுவின் மரணத்தில் வெளிப்பட்ட தெய்வீக சுகத்தையும் நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. சிலுவை மரணத்தினாலே கிருபையினாலே பாவ மன்னிப்பு, அடுத்தது தெய்வீக சுகம். அது மட்டுமல்ல, இந்த சிலுவையிலே சாத்தானும் அந்த மனிதர்களும் நினைச்சாங்க நம்ம இயேசு கொன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லி, நமக்கு தான் வெற்றின்னு. ஆனா உண்மையில நடந்தது சாத்தானுக்கும் அவனுடைய ஆவிகளுக்கும் பயங்கரமான ஒரு தோல்வி அந்த சிலுவையில தான் உண்டாயிற்று. அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 Samuel 17:40 நம்ம பார்க்கும் பொழுது, கோலியாத் என்கிற எதிரியை எதிர்த்து தாவீது புறப்பட்ட பொழுது ஆற்றிலே போய் ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டுக்கொண்டு அந்த கோலியாத்தை எதிர்க்கும்படி சென்றான். சவுல் வந்து அவனுக்கு வேற ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தார்,
அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டான். இப்போ இவன் தான் பழகினதுலேயே போகணும்னு விரும்பினான். அப்போ அவன் போய் செலக்ட் பண்ணது எத்தனை கூழாங்கற்கள்? ஐந்து. அவன் வந்து என்னமோ அந்த கோலியாத்துக்கு அவன் எடுத்த ஆயுதம் ஐந்து கூழாங்கற்கள். ஏன் ஐந்து எடுத்தான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றை தான் யூஸ் பண்ணான். ஃபர்ஸ்ட்லே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே கோலியாத்து விழுந்துட்டான், செத்து போயிட்டான். ஆனால் இவன் எடுத்தது ஐந்து கூழாங்கற்கள். அப்ப எதிரியை வீழ்த்த ஐந்து கூழாங்கற்களை தாவீது எடுத்தான். இந்த பலிபீடத்தினுடைய ஐந்து முழம் என்கிற அந்த நீளமும் அகலமும் நமக்கு இன்னொரு காரியத்தை காட்டுகிறது. கர்த்தர் பிசாசாகிய பயங்கரமான எதிரியை சிலுவையில் வீழ்த்தினார். அல்லேலூயா. அவருடைய சிலுவை மரணத்தினாலே அந்த பிசாசாகிய பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அவர் அழித்தார். கொலோசேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம், பதினான்கு பதினைந்து. சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இந்த பழைய நியாய பிரமாணம் அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து போட்டார். அடுத்து இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள், இதெல்லாம் இந்த பிசாசினுடைய அதிகாரங்களை சொல்லுவது. அந்த அதிகாரங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாராம், உரிந்து போட்டு வெளி அரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே தோல்வி அடையவில்லை, சாத்தானை ஜெயித்து ஒரு பெரிய வெற்றி சிறந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஐந்து ஐந்து என்கிறது இந்த விளக்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது மூன்று முழ உயரம். இந்த பலிபீடம் ஐந்து முழ நீளம், ஐந்து முழ அகலம், அடுத்தது மூன்று முழ நீளம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. பலிபீடத்துடைய உயரம் பாருங்கள், மூன்று முழம். இங்கே இயேசுவின் சிலுவை மரணத்தினால் அவர் அடைந்த உயர்வு என்ன என்று பார்த்தால், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் என்கிற மூன்று கூட்டங்களுக்கு மேலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடக்கூடிய அளவுக்கு, வானோர்னா தூதர்கள், பூதலத்தோர்னா மனிதர்கள், பூமியின் கீழானோர்னா பிசாசுகள். இந்த மூன்று கூட்டங்கள் தானே இருக்கிறது. தூதர் கூட்டம் ஒன்று இருக்கிறது, அப்புறம் மனிதர் கூட்டம் பூமியில இருக்கிறது, அப்புறம் அந்த தூதர் கூட்டத்திலிருந்து விழுந்து போன பிசாசு கூட்டம் இருக்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். இந்த மூன்றுக்கு மேலே பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பி உயர்த்தி தம்முடைய வலது பாரிசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாரும் முழங்கால் படியிடத்தக்கதாய் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அப்ப சிலுவை மரணத்திலே தோல்வி இல்லை, சிலுவை மரணத்திலே பெரிய உயர்வு இயேசுவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஏற்கனவே அவர் வந்து வார்த்தையாக இருந்தார், பிதாவின் மடியிலே இருந்தார் என்று வேத வாக்கியங்கள் மூலம் நாம் அறிகிறோம். அந்த வார்த்தையாய் இருந்தவரை மரியாள் வயிற்றுக்குள்ளே அனுப்பி மாம்சமாக்கினார் என்றும் யோவான் ஒன்று பதினான்கிலே பார்க்கிறோம். அப்புறம் மாம்சமாகின்ற உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரணம் அடைந்து அப்புறம் மூன்றாம் நாள் உயிர்த்தெழும்பின பிறகு பார்த்தா அவர் அப்புறம் போய் பிதாவின் மடியில் அல்ல, பிதாவுடைய வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த மூன்றடுக்கு உயர்வு அவருக்கு அளிக்கப்பட்டது. எனவே இயேசுவின் சிலுவை, இது ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்பூட்டணும்.
சபைக்குள்ளே நாம வரும் பொழுது இந்த இயேசு என்கிற இயேசுவின் சிலுவை மரணம் என்கிற பலிபீடத்துல தான் நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் இனி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மகிமையின் சன்னிதானத்திலே போற வரைக்கும் நம்முடைய அந்த பயணத்துல முழுவதும் எங்க ஒப்பு கொடுக்கிறோம்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அப்ப இந்த சிலுவை மரணத்தினுடைய மேன்மைகள் என்ன, என்னெல்லாம் நமக்கு தருகிறது, அதுதான் இந்த ஒவ்வொரு இதுலையும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே உண்டாகும். அந்த சுகம் உண்டாகும், அந்த பாவ மன்னிப்பு உண்டாகும், அந்த ஜெயம் உண்டாகும். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இயேசுவிலே நம்மை அர்ப்பணிக்கிறோம், இயேசுடைய சிலுவை மரணத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக ஏற்கனவே பார்த்தோம் உள் வெளி விட்டு இந்த பலிபீடம் எப்படி இருக்கணும், ஒரு ஹாலோ பாக்ஸா இருக்கணும், உள்ளுக்கு அது திறந்ததாகவே இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இதே பிலிப்பியர் 2:6-7 வசனங்களில் பார்க்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினதை பார்க்கிறோம். இந்த சிலுவை மரணம் அவருக்கு நடக்கணும்னா அவர் வரிசையா பல காரியங்களை எம்டி பண்ணி வெறுமையாக்கி தான் இதை அனுபவித்திருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல தேவனுடைய ரூபம் அதை விட்டு இறங்கினார், அடுத்து தேவனுக்கு சமமா இருப்பது அந்த ஸ்தானத்தை வெறுமையாக்கி இறங்கினார், அப்புறம் அடிமையின் ரூபம் எடுத்தார், இந்த மனுஷ மண் சரீரத்துக்குள் வந்தார், அவருக்கு ஒரு மண் சரீரம், அது ஒரு பெரிய அடிமைத்தனம் அவருக்கு. அவர் எவ்வளவு விடுதலையா இருக்கக்கூடிய சுயாதீனமா இருக்கக்கூடியவர், அவரை கொண்டு 33.5 வருஷம் ஒரு மனித சரீரத்துக்குள்ள வச்சாச்சுன்னா எப்படி இருக்கும், அவர் நினைச்ச நேரம் பரலோகத்து போவார், நினைச்ச நேரம் பூமியில இருப்பார், உயிர்த்தெழுந்த கர்த்தர் அப்படி தானே செஞ்சாரு, ஆனா அது வரைக்கும் அப்படி இல்லை, இதுக்குள்ள கட்டப்பட்டு இருக்கிறாரு. ஒரு யாத்திரை செய்யணும்னா சும்மா அப்படி போக முடியாது, உயிர்த்தெழுந்த கர்த்தர் போன மாதிரி போக முடியாது, அவர் வந்து சும்மா யாத்திரை பண்ணித்தான் போகணும். பல கஷ்டங்கள், அடிமைத்தனம், அதுக்கு தம்மை வெறுமையாக்கினார். மனுஷர் சாயலானார், மனுஷன் யார், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், இந்த தேவனுடைய கையினாலே எடுக்கப்பட்டவன், அவர் யார், ஒப்பிட முடியாத மேன்மை உள்ளவர், அவர் இதுக்கு தன்னை வெறுமையாக்கினார். அடுத்தது மனுஷரூபமாய் காணப்பட்டது மட்டும் இல்ல, மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு மரணத்தை தானும் அனுபவிக்கிறதுக்கு தக்கதாக தன்னை வறுமையாக்கினார். அல்லேலூயா. அதுவும் மரணத்திலும் நல்ல வகை உண்டு, கெட்ட வகை உண்டு. அப்படியே படுத்திருந்து ஒரு கஷ்டம் இல்லாம போறவன் நல்ல மரணம் சொல்லுவாங்க. பாடுபட்டு மரிக்கிறது கஷ்டமான மரணம், இது எப்படிப்பட்ட மரணம், படு பயங்கரமான மரணம், கொடூர மரணம். அந்த அளவுக்கு இந்த மகாபெரிய தேவகுமாரன் தன்னை வெறுமையாக்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சிலுவை மரணத்திலே அவருடைய வெறுமையாக்கினதனுடைய மிக உச்சக்கட்டம் தெரிகிறது. பலிபீடத்திலே அந்த ஹாலோ இது அந்த உள் வெளிவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அனுபவத்தை காட்டுகிறது. அடுத்ததாக பலிபீடத்தில் 4 மூலைகளிலும் 4 கொம்புகள் அதை சொல்லி நான் இன்றைக்கு நிறுத்துகிறேன். அடுத்ததை நாம் அடுத்த இதில் தொடர்வோம். 4 கொம்புகள். இப்போ கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் மகா பெரிய கிரியைகள் உண்டாயிற்று. கொம்புன்னு சொல்றது ரொம்ப ஒரு வெற்றி, ரொம்ப ஒரு ஆளுகை, அது ஒரு அதிகாரம், வல்லமை, இவைகளை எல்லாம் காட்டக்கூடியது. அப்ப இதுல 4 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், முதலாவது வெளிப்படுத்தல் 5:6 வாசிங்க. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே, நாம் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நடைபெறுகிற சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
அவர் ஏழு கொம்புகளை உடையவராய். இந்த ஏழு என்பது எப்பொழுதும் ஒரு பரிபூரணத்துக்கு அடையாளமாய் பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஏழு கொம்புகளை உடையன பூரண வல்லமை உடையவராய், சம்பூரண வல்லமை உடையவராய், எல்லாம் ஜெயம் எடுத்து அப்புறம் அவருடைய ஜெயத்தினால மீட்கப்படுகிற பிள்ளைகளாகிய நாமும் கூட மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று அந்த பிரட்சிப்பின் திட்டம், சிலுவை மரணத்தினுடைய அந்த கனிகள் முழுவதும் நிறைவேறுகிற ஒரு நேரம் தான் இந்த வெளிப்படுத்தல் நான்கும் ஐந்தும் அதிகாரம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கான ஆரம்பம். அப்ப அதிலே ஆட்டுக்குட்டியானவர் பூரண வல்லமையுடையவராக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இயேசுவின் சிலுவை மரணத்தினால் இங்கேயும் பார்க்கிறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டினா சிலுவையில் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியா இயேசு. அப்படி சிலுவை மரணத்தை தான் அங்கேயும் சொல்லி இருக்கு. அந்த மரணத்திலே வந்த பெரிய வல்லமை, அளவிட முடியாத வல்லமை, அதுதான் முதல் கொம்பு. பலிபீடத்தினுடைய முதல் கொம்பு ஹார்ன் ஆஃப் பவர், வல்லமையின் கொம்பு. இயேசு கிறிஸ்துடைய வல்லமைக்கு ஒரு அளவே இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினால் மகா பெரிய வல்லமை உடையவராக காணப்படுகின்றார். இந்த சிலுவை மரணத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த வல்லமையான கொம்பிலே தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆடக்கொண்டு கொம்புல தான் என்ன செய்வாங்க, கட்டி போடுவாங்க. சங்கீதம் 118:27, பண்டிகை பலியை கொண்டு போய் பள்ளிபீடத்தின் கொம்புகளில் என்ன செய்யுங்கள், கட்டுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகை பலினா நம்ம தான், ஆட்டுக்குட்டி தான். இந்த ஆடுகள் எல்லாம் வந்து கிறிஸ்துவின் சிலுவை மரணமாகிய பலிபீடத்திலே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய இந்த வல்லமை என்கிற கொம்பிலே நம்ம இணைத்துக் கொள்ளுகிறோம். அப்ப நாம இயேசுக்குள் நம்மை அர்ப்பணித்து இயேசுடைய சிலுவை மரணத்திலே நாம ஒன்றுபட்டு அர்ப்பணித்து வரும்போது நமக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. வல்லமை, வல்லமை. இந்த வல்லமையிலே நாலு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமை எப்படி இந்த ஆடுகள் எல்லாம் வந்து அந்த கொம்புல கட்டப்படுது இல்லையா, அதே மாதிரி நாமெல்லாம் போய் கிறிஸ்துவோடு கட்டப்படுறோம், இணைக்கப்படுறோம். அந்த வல்லமை எப்படி கிரியை செய்து, ஒரு நான்கு விஷயங்கள். ஒன்று, அன்பின் வல்லமை. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அன்பின் வல்லமை, அதான் மகதலேனா மரியாளை கவர்ந்து இழுத்தது. யோவான் 20:11, அவள் இயேசு கிறிஸ்து மேல அந்த அன்பினால நிறைந்திருந்தாள். அந்த உயிர்த்தெழுந்த அதிகாலை வேளையிலே இருட்டை பார்த்தும் பயப்படாதபடி, கல்லறை தோட்டம் என்று பயப்படாதபடி தனியாளாக போய் நின்று இயேசுவை சந்தித்தாள். அந்த அன்பின் இழுப்பு, அந்த வல்லமைனா அன்பின் வல்லமை, இழுக்கிற வல்லமை. அடுத்தது பேதுருவை பற்றி பார்க்கும்போது யோவான் 6:68 அவர் சொல்றாரு, உம்மை விட்டு எங்கே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்ப அவர் வசனத்தினால இழுக்கப்பட்டவர், பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய வார்த்தையில இழுக்கப்பட்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, உம்மை விட்டு எப்படி நான் போக முடியும், அந்த கொம்பிலே நான் கட்டப்பட்டு கிடப்பேன், உண்மையிலே நான் இணைந்து இருப்பேன், ஏனென்றால் உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. அப்ப அன்பு, அன்பின் வல்லமை, வார்த்தையின் வல்லமை. அடுத்தது பாருங்க, இந்த அந்திரேயா பிலிப்பு என்பவர்களை பார்த்தால் யோவான் 1:39-45 பார்க்கிறோம். யோவான் ஸ்நாபகன் கை காட்டி விடுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. உடனே யோவானை பின்பற்றின இந்த அந்திரேயாவும் பிலிப்பும் அங்க போறாங்க இயேசு பின்னால. என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறார், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், அப்ப வந்து பாருங்கள். இவங்க போய் ஒரு நாள் இயேசுவோட தங்கினாங்க. அந்த ஒரு நாள் இயேசுவோட தங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையை பார்த்தாங்க, இவர் தான் மேசியான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப பவர் ஆஃப் ஹிஸ் லைஃப், இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வின் வல்லமை, சாட்சி உள்ள வாழ்க்கை. அந்த ஒரு நாள் இயேசுவோடு தங்கினதுலேயே இவர் தான் மேசியான்னு ரெண்டு பேர் கரெக்டா பிடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்திரேயா போய் பேதுருவை கூட்டிட்டு வர்றாரு, பிலிப்பு போய் நாத்தான்வேலை கூட்டிட்டு வர்றாரு, எல்லாம் சேர்ந்து இணைக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த வல்லமையின் கொம்பு என்பது அன்பின் வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை, இயேசுடைய வாழ்வின் வல்லமை. அது மட்டுமல்ல, நிக்கதோமு சொன்னாரு யோவான் 3
யோவான் 3:2 சொன்னார், கர்த்தர் ஒருவரோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கிரியைகளை யாரும் செய்ய முடியாது அப்படின்னார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள் அதை பார்த்து அவர் கவர்ந்தெழுக்கப்பட்டார். மற்றவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகள், இது வந்து நம்முடைய யூத மதத்துக்கு விரோதமானவர்னு இவரை சொல்லிக்கிட்டு இருந்த நாட்களிலேயே அந்த யூத சனகரிப் சங்கத்தின் அங்கத்தினர்களில் ஒருவரான நிக்கோதோமு சொல்றாரு, இவ்வளவு அற்புதங்கள் நடக்குதேப்பா, சும்மா கர்த்தர் ஒருத்தனோட இல்லாட்டா இப்படி அற்புதம் நடக்குமா? அந்த அற்புதத்தினாலே அவர் கவரப்பட்டு அவர் இயேசுவை சந்திக்க வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய வல்லமையின் கொம்பு, இயேசுடைய சிலுவை மரணத்திலே வெளிப்பட்ட இந்த மகிமையான காரியங்கள், 4 விஷயங்கள். 1, கிறிஸ்துவினுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய கிரியை, இவைகள் தான் இன்றைக்கும் மனுஷனை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. முதலாம் கொம்பு வல்லமையின் கொம்பு. இரண்டாவது கொம்பு என்னன்னா, வாசியுங்கள் உபாகமம் 33:17, ஹார்ன் ஆஃப் கான்கோஸ்ட், சுதந்திரிக்கிற கொம்பு. வாசிங்க. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராஹிமின் 10,000களும் மனாசேயின் 1,000களும் ஆனவைகள் என்றான். யோசேப்பின் கொம்புகள் முட்டி துரத்தி சுதந்திரிக்க கூடிய கொம்புகள். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த இரண்டாவது கொம்பு, அவர் சிலுவை மரணத்திலே வெளிப்பட்ட அந்த இரண்டாவது ஒரு பெரிய அதிகாரம் என்னன்னா, சுதந்திரிக்கிற அதிகாரம். அல்லேலூயா. சுதந்திரிக்கிற அதிகாரம். ஆகவே மனிதன் இழந்து போனதை மனிதன் திரும்ப சுதந்திரிக்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலே பலி திறந்து தந்தார். அந்த சிலுவை மரணத்திலே நாம் இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாய் வாழும் போது நாம் ஆவிக்குரிய அனுபவங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். நித்தியத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம். நித்திய மகிமையை சுதந்திரிக்கிறோம். இந்த சுதந்திரம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த பலிபீடத்தின் கொம்போடு நம்மை இணைத்து கொண்டபடியினால் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு நாம ஒன்றரை இணைக்கப்படும் பொழுது நாம் இந்த பாக்கியங்களை சுதந்திரிக்கிறோம். உலகத்திலையும் அவர் நமக்கு தர சித்தமாய் இருக்கிறவைகளை நாம் சுதந்திரிக்கிறோம். நமக்கு வைத்திருக்கிறத நாம் சுதந்திரிக்கிறோம். பரலோகத்திலே மேன்மையானவைகளை நாம் சுதந்திரிக்கிறோம். 3வது கொம்பு ரட்சிப்பின் கொம்பு. லூக்கா சுவிசேஷம் 1:1. வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பு கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட நல்ல வார்த்தை, தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு ரட்சண்ய கொம்பு என்று அறிவிக்கப்பட்டார். நமக்கு நன்றாக தெரியும், இயேசுவின் சிலுவை மரணத்திலே இந்த ரட்சிப்பு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் நம்முடைய ரட்சிப்பின் கொம்பு. ஆகவே அந்த சிலுவை மரணத்தை காட்டுகிற அந்த பலிபீடத்தின் 3வது கொம்பு ரட்சிப்பின் கொம்பாக இருக்கிறது. 4வது ஹார்ன் ஆஃப் ரெஃப்யூஜ், அடைக்கலத்தின் கொம்பு. என்ன அடைக்கலம்? 1 Kings 1:50. அன்றைக்கு சாலமோன் ராஜாவாக பொறுப்படுத்த உடனே பதவிக்காக முயற்சி செய்த அதோனியா அவனுடைய முயற்சி தோல்வி அடைந்தது என்பதை கண்டான். அடுத்து சாலமோன் தன்னை கொன்று போடுவான் என்று பயந்து ஓடி போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சரண்டர் ஆயிட்டேன்ப்பா, என்னை கொன்னுராத அப்படி சொல்லி பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். அடைக்கலம். அப்ப சாலமோன் அவனை கூட்டு எச்சரித்து அனுப்பி வைத்தான், கொல்லவில்லை. பாருங்கள், இதே போல நாம் அடைக்கலமாய் வந்து அடைக்கலம் புகிற ஒரு கொம்புதான், பிடித்துக் கொள்ளுகிற ஒரு கொம்புதான் பலிபீடத்தின் 4வது கொம்பு. ஹலெலூயா. இயேசு நமக்கு அடைக்கலமானவர். இயேசுவின் சிலுவை மரணம் நமக்கு அந்த அடைக்கலத்தை நிறைவாக தந்திருக்கிறது, தந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்துக்குள் அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11 பார்க்கிறோம், அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார். பிசாசு நம்மை துரத்தும் போது, பிசாசின் கிரியைகள் வரும் பொழுது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்குள்ளே நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் இந்த சிலுவை மரணத்தோடு ஒட்டப்படுகிற வாழ்க்கை. ஆகவே அன்பானவர்களே, நான் இங்கே நிறுத்துகிறேன். பலிபீடத்திலே நாம் நம்மை இணைத்துக் கொள்ளணும். இயேசுவின் சிலுவை மரணத்தோடு நாம் நம்மை என்ன செய்யணும்? இணைத்துக் கொள்ளணும். பவுல் சொன்னார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, இயேசுவோடு நம்ம இணைக்கப்படணும். இயேசுடைய சிலுவை மரணத்தோடு நம்ம இணைக்கப்படணும். அதுதான் இந்த அர்ப்பணம். அந்த அர்ப்பணம் கரெக்டா இருக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த கட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெப நிலைமையிலே கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கல்வாரி திருப்பீடமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கல்வாரி திருப்பீடமே, கரை பூக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக உப்பு கொடுத்துமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக உப்பு கொடுத்துமையா, மகிமை மகிமை மாட்சிமை மாறா இனி சருக்கு, மகிமை மகிமை மாட்சிமை மாறா இனி சருக்கு, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நீ. கல்வாரி திருப்பீடத்திலே எங்களுக்காக தம்மை பலியாக்கினவரே, அதனால் உண்டான மகிமை வல்லமை நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எத்தனை மேன்மையானவைகள், அதை அனுபவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அப்பா, இந்த பாக்கியத்தை கண்டடைய உதவி செய்தீரே, உம்முடைய சிலுவை மரணத்தில் எங்களை இணைத்துக் கொள்ள உதவி செய்தீரே, அர்ப்பணிக்க உதவி செய்தீரே, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு தேவாட்டுக்குட்டியாக பலியாகி, ஒரு மகா பிரதான ஆசாரியனாக நின்று அந்த பலியை நடத்தி எங்களுக்காக மகாபெரிய ஒரு மீட்பை உண்டு பண்ணினீர். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிபீடம் அந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு அமைப்பின் அம்சங்களும் எங்களுக்கு சிலுவை மரணத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களை அழகாக வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த சிலுவை இயேசுவின் சிலுவை மரணத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்தவர்களாய், அதிலே பலன் கொண்டவர்களாய், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் எழும்பி ஆவிக்குரிய அனுபவங்களில் முன் செல்ல, தேவ மகிமைக்கு நேராக பயணம் செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு எங்களை இன்னும் இழுக்க வேண்டும் அப்பா. உங்க வார்த்தைகள் எங்களை உங்களுக்கு நேராக இன்னும் இழுக்கணும் ஆண்டவரே. உங்க வாழ்க்கை ஆமேன், அது இன்னும் எங்களை இழுக்கணும் ஆண்டவரே. உங்க கிரியைகள் அற்புதங்கள் எங்களை இன்னும் இன்னும் உங்ககிட்ட சேர்க்கணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் கொம்புக்காக சோத்திரம், அடைக்கலத்தின் கொம்புக்காக சோத்திரம்ப்பா, அந்த சுதந்திரிக்கும் கொம்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, அந்த வல்லமையின் கொம்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீங்க என்ன விதத்தில் எல்லாம் சிலுவையில எங்களுக்காக பாடுபட்டீங்க, மரித்தீங்க, உயிர் தெழுந்தீங்க, இதெல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆவியின் பலன் வருகிறதப்பா. ஓ, நாங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாய், ஆக்கினைக்கு தப்பி கொண்டவர்களாய், தேவ கோபத்துக்கு விலக்கப்பட்டவர்களாய், ஓ இயேசுவின் சீடர்களாக, பிதாவின் பிள்ளைகளாக, பரிசுத்த ஆவி வாழும் ஆலயங்களாக மகிமையான ஒரு அனுபவத்தில் எழுப்பப்படுகிறோம். தொடர்ந்து இந்த அனுபவத்திலே முன் செல்ல உதவி செய்யும், ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.
ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் நிலைத்திருப்பதாக ஆமென் துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்